ஹாய் காய்ஸ், பொதுவாக ஒரு படம் ஓடி இருக்கா இல்லையான்னு சொல்கிறது அதோட கலெக்ஷன்ஸை பொறுத்து தான். அப்படிப்பட்ட ரிலீஸ் ஆன தமிழ் படத்தில் எது அதிகமாக கலெக்ஷன் வாங்கியிருக்குன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். டாப் ஃபைவ்ல இருக்கிறது 2016 ஆனால் கபாலி படம் தான். கிட்டத்தட்ட 300 கோடி வரையும் இது ஏர்ன் பண்ணிருக்கு. டாப் ஃபோர்ல இருக்கிறது 2022 ரிலீஸ் ஆன விக்ரம் படம் தான். இப்போ வரையும் இந்த படம் ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 400 கோடி வரையும் இது வசூல் பண்ணியிருக்கு. டாப் த்ரீல இருக்கிறது 2015 ரிலீஸ் ஆன பாகுபலி த பிகினிங் தான். கிட்டத்தட்ட 650 கோடி வரையும் வசூல் பண்ணியிருக்கு. டாப் 2 பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் தினமும் போடுற வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. டாப் 2ல இருக்கிறது 2018 ரிலீஸ் ஆனால் 2.2 தான். கிட்டத்தட்ட 800 கோடி வரையும் இது வசூல் பண்ணியிருக்கு. டாப் 1ல இருக்கிறது 2017 ரிலீஸ் ஆன அந்த பாகுபலி த கன்க்ளூஷன் தான். 1810 கோடி வரையும் இது வாங்கியிருக்குங்க. இந்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.